உலகத்துல இருக்கிறோம், இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். ஆனா இந்த உலகத்துல அவன் அதிபதியா இருந்துட்டு இருக்கிறான். அவன் நிறைய காரியங்களை இந்த உலகத்துல நடப்பிக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்கள் அதனால பாதிக்கப்படுகிறது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா கூட நாம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம இருக்கிறோம். அன்பு கூறுவே மகிழுவேன் நீதமுமில் உம்மையல்லாமல் தேவன் யார் என் கண்மலை கோட்டையும் நீரே என் வேலன் நீரே அன்பு கூறுவே நடத்தும் பூர்ண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூர்ண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மேன்மை கொஞ்சம் கவனிக்கணும். அது அற்பத்தனமா ஆக்கிட கூடாது. அது சிலர் வந்து அற்பத்தனமா ஆக்குறாங்க, இன்னும் சிலர் வந்து ரொம்ப கஷ்டமானதா ஆக்கிடுறாங்க. அது கஷ்டமானதா ஆக்கிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து இந்த விடாகுண்டன் இருந்து பிடுங்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆகவே எல்லாம் சொல்லிடுறாங்க, வாங்க பிரதர் ஃபாஸ்டிங் இருக்கலாம், போடு ஃபாஸ்டிங், கடுங்காப்பி ஃபாஸ்டிங், பால் ஊத்தாத காப்பி குடிங்க, சக்கரை போடாத காப்பி குடிங்க, இனிப்பு இல்லாத காப்பி குடிங்க, இப்படி குடிச்சு கத்துற கத்திருந்த விடாகொண்டன் எப்படியாது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு அவர் என்ன உட்காந்து அசைவே மாட்டேங்கிறார். நான் கேட்கிறேன் கவனிக்க மாட்டேங்கிறார், அழுகிறாரு கேட்க மாட்டேங்கிற, அசைச்சர்றாக்கும் கலக்கிறனாக்கும் பரலோகத்தை ஒரு இது பண்ணிடுறோம் பாருங்க அப்படின்னு. ஜபம்ன்றது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடினமான ஒரு முயற்சியா நினைக்கிறாங்க ஜபத்தை. நான் சொல்லுகிறேன், ஏசு என்ன சொல்றாரு, அதான் அஞ்ஞானி நினைக்கிறான்.
அஞ்ஞானி எப்படி நினைக்கிறான், எலிசா எலியா எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல பாருங்க, அந்த மழையை வர வைக்கிறதுக்கு இந்த பாகால் தீர்க்கதரிசியும் ஜெபம் பண்ணா எல்லாம் வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிறான், லபாதிபான் கத்திட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி இந்த மழை வர வைக்கிறதுக்காக அப்படி இப்படி உருண்டு பிறண்டு இல்லாத நாடகங்கள் ஆடுறாங்க. நம்ம ஜெபம் அப்படி இல்லை, கிறிஸ்தவ விசுவாசியின் ஜபம் மாரில் அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு ஐயோ 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 ஆண்டவரே ஆண்டவரே என் ஜபத்தை கேட்க மாட்டீரா ஓனு கதற வைக்கிறது ஜனங்களை, கண்ணீர் விட வைக்கிறது. இனி எவ்வளோ கண்ணீர் விட்டேன், என் கண்ணீரை பக்கெட்டு பக்கெட்டாக பிடிக்கலாம் இருக்கிறேன். இந்த மாதிரி ஜபத்தை கற்றுக் கொடுத்துட்றாங்க. நீ கண்ணீர் எவ்வளோ விட்ட, நீ எவ்வளோ கதறன, நல்லா கதறி கேளு, ஒத்த சொல்கிறார் கெஞ்சி கேளு. அதனால் அது ஒரு பழக்கமாயிடுச்சு, கெஞ்சி கேட்கிறான் ஆண்டவரே, நான் கெஞ்சி கேட்கிறேன். இப்படி கெஞ்சி கேட்டு 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 என்ன அவங்க என்னன்னா சும்மா கேட்டால் தரமாட்டார், கெஞ்சி கெஞ்சினா தருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, ஜபம்ன்றது கடினமான முயற்சி ஆயிடுது. அப்போ ஜபத்தை அதனால தான் நிறைய பேர் விரும்புறது இல்லை, ஜபமா போராடணும் ஜபத்தில் என்ன பண்ணுறது. அவர் வந்து ரொம்ப கஷ்டமான ஆள், இந்த கஷ்டமான ஆள்கிட்டருந்து பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, தரவே மாட்டாங்க ஆளுங்க, ஒரு பைசா பேராது கையிலேருந்து, அவங்கள்ட்ட வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆளுன்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கணும், நின்றுட்டே இருக்கணும், என்ன பண்ணுவாரோ, அடிப்பாரோ உதைப்பாரோ விரட்டுவாரோ கொடுப்பாரோ, சில நேரத்தில் கொடுப்பார் சில நேரத்தில் போடுன்றுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, அது இல்லை, கடினமான முயற்சி இல்லை, ஜபம் நான் சொல்லித்தரேன் உனக்கு, ரொம்ப சுலபமான முயற்சி ஜபம், இதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஏன் எந்த கஷ்டமும் இல்லைன்னா, ஜபம் எதை பற்றியது, நான் என்ன ஜபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி ஜபம் பண்ணலையே நான், அது என் ஜபமே கிடையாது. கிறிஸ்தவ ஜபம் அது கிடையவே கிடையாது. என் ஜபம் என்ன, ஆண்டவரே எனக்கு ஒன்று வேணாம், நீர் எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறீது அதுதான் எனக்கு வேணும். உன்னுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே, நான் ஒன்றும் கேட்கல ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன வச்சிருக்கிறீரோ, எனக்கு என்ன உண்டாயிருக்கணும்னு நினைக்கிறீரோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீரோ, என்ன எப்படி ஆசீர்வதிக்கணும்னு, அதுக்காக இயேசு அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரித்து என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குன்னு நீர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீரோ, என் வாழ்க்கை எப்படி திட்டமிட்டு வச்சிருக்கிறோ, எனக்கான எந்த பாலும் தேனும் ஓடுகிற வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை வச்சிருக்கிறீரே, அந்த நல்ல வாழ்க்கையை நீர் வச்சிருக்கிற வாழ்க்கையை நீர் திட்டமிட்டு இருக்கிறத, நீர் சித்தம் கொண்டிருக்கிறத எனக்கு தாரோம், நான் ஒன்றும் கேட்கலையே, நீர் எனக்கு இதெல்லாம் வேணும்ன்றாரு. நீர் சொல்றீரு இதுதான் என்னுடைய சித்தம், இதுதான் என்னுடைய விருப்பம், நீ இப்படிதான் இருக்கணும்ன்ற, அதனால நான் ஒன்றும் கேட்கல, இப்போ நீர் உங்களுடைய விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு கேட்குறேன். அப்ப அப்படி கேட்கறதுனால ஜபம் ரொம்ப சுலபமாயிடுது. என் விருப்பத்தை நான் கேட்டிருந்தா தானே கஷ்டமாயிடுது, ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஒரு பையன் போய் தாப்பண்ட்டு கேட்கறான் பாருங்க, அவன் அப்பாவுக்கு பிடிக்கல, ஏன்னா அவனுக்கு தரக்கூடாதுன்னு இருக்கிறாரு, அவருக்கு இதை வாங்கி தரணும்னு இவருக்கு இஷ்டம் இல்லை, மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடு அப்படின்றான். அப்பாவுக்கு அது இஷ்டமே கிடையாது, ஆனால் இவன் விடுறது இல்லை, தந்தோறும் சரியாக சாப்பிட்றது இல்லை, மூஞ்சி மூணு வச்சுட்டு இருக்கிறது, டெய்லி ஒரு மணி நேரம் அழுகிறது, இதை பற்றியே குறை சொல்கிறது, இதை பற்றி பேசிட்டே இதை பற்றி சண்டை போடுறது, இப்படியே வம்பு பண்ணுறது, அவருக்கு விருப்பமே இல்லை, விருப்பமே இல்லாத போட்டு வருந்தி 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 கேட்டு கேட்டு தொந்தரவு கொடுத்து தோணு, விருப்பமே இல்லை, ஆனால் வெறுப்பு வந்து வாங்கி கொடுத்துட்றாரு கடைசியில், விரும்பி வாங்கி தரலனால வெறுத்து வாங்கி தரணும் அப்படின்னு மனசு வச்சு வாங்கிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த லாஜிக்கை கொண்டாந்து அப்படியே ப்ரேயரில் யூஸ் பண்ணுறது. அவங்க என்ன கத்திருக்கு இதெல்லாம் கொடுக்கணும் விருப்பமே இல்லை, நான் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, நான் வாழ்ந்துருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, ஆனால் எனக்கு அப்படி வாழ்ந்துருக்கணும்னு தோணுது, அதனால் போட்டு அவரை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி அவரை வெறுக்க வச்சு எப்படியாவது கொடுக்க வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க விரும்புறத காட்டிலும் நீங்க நல்லா இருக்கணும்ன்றது அவர் விரும்புகிறார். அப்ப நீங்க விரும்புறத காட்டிலும் அதிகமா தர்றாரு, நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே தர்றதுக்கு அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் ஜபம், கிறிஸ்தவ ஜபனா இதுதான். கிறிஸ்தவ ஜபனா என்ன, நான் எதையோ கேட்டுட்டு இருக்கிறது இல்லை, நான் ஏதோ பெரிய லிஸ்ட் கொண்டாடுறது இல்லை, நான் சொல்றேன் ஒண்ணு இல்லாண்டவரை வேணும் வேணாம், உங்களுடைய சித்தம் பொருளாதார விஷயத்தில் பரலோகத்தில் எனக்கு எப்படி செய்யப்படுமோ அதுபோலவே இங்கு எனக்கு செய்யப்படும். சில பேர் நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் ஜபமாக இருக்குங்களே, நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ சிம்பிளாக கிடச்சிருமா, இவ்வளவு ஏன்னா கஷ்டமான வாழ்க்கையை தான் விரும்புகிறாங்க அவங்க, கஷ்டமாக போனால் தான் அவங்களுக்கே நம்பிக்கை இருக்குது, கஷ்டப்பட்டால் தானே பிரதர் எதுவும் கிடைக்கும், அப்போ கஷ்டப்படுங்க போங்க.
அவர் சொல்லி இருக்கிறாரு, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. எதுல? பொருளாதார விஷயத்துல செய்யப்படுவதாக. அப்படி ஜபம் பண்ணுன்றார். எத்தனை பேர் சொல்றீங்க அது அற்புதமான ஜபம்னு? அப்ப நான் சொல்லுகிறேன், பொருளாதார விஷயத்துல கர்த்தாவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில். இப்ப லிஸ்டெல்லாம் பெருசு வேணாம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுதோ அது போல பூலோகத்தில் எல்லா பொருளாதார விஷயத்திலும் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. ஏன்னா இது வந்து எனக்கு அது வேணும் இது வேணுன்றத பற்றி இல்லை, இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இது வந்து எனக்கு அது வேணும் இது வேணுன்ற சின்ன அல்பமான காரியம் இல்லை, இது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியம். ஜபத்தை அந்த லெவலுக்கு உயர்த்துங்கன்றார். கிறிஸ்தவ ஜபம் லெவல் உயரணும் பாருங்க, மேலே வரணும் ஜபம், அந்த லெவலுக்கு உயர்த்துங்கள் என்கிறார். எத்தனை பேர் உயர்த்த போறீங்க? சரி, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏன் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படும்ன்றீங்க, அப்ப பூலோகம் பரலோகம் மாதிரி மாறிடுமா அப்படிங்கிறாங்க. பூலோகம் பரலோகம் மாதிரி அதெல்லாம் நாம் நம்ப முடியாதுங்க. பரலோகம் வேற பூலோகம் வேற. உங்க பிரச்சனையே என்னன்னா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வித்தியாசத்தை பார்க்க மாட்டேன்றீங்க. பரலோகம் ஒரு மாதிரி இருக்குது, பூலோகம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கல்யாணத்தை அப்போ பாருங்கள், இந்த ஆசீர்வதியும் கர்த்தரேன்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடலன்னா தொலைச்சிருவாங்க நம்ம ஜனங்க. தமிழ்நாட்டில் பிரசங்கர் இருக்கிற எனக்கு தெரியும், எதை பாடலைனாலும் பரவாயில்ல, இந்த ஆசீர்வதியும் கர்த்தாவே ஒரு நாலு லைன் அது பாடி விடணும். அது மொத்தமாக பாடிருந்தேன் இல்லைன்னா அது பாடாமல் ஒரு கல்யாணமா? என் பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆசீர்வதியும் கர்த்தர பாடலையன்வாங்க. அந்த பாட்டு இருக்கிறதே இவங்களே நம்புறதில்லை. நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளையும் நம்புறதில்ல, அங்கே வந்திருக்கிறவங்களும் நம்புறதில்ல. ஆனால் பாடினேன் அந்த பாட்டை, அந்த பாட்டு சும்மா ஒப்புகிச்சப்பான் பாட்டு, அது சும்மா அது பாட்டு. எங்கள் தாத்தா காலத்தில் தான் பாடுறோம், பாடுங்க. அதை அதில் என்ன சொல்லியிருக்கு வாசித்தீங்களா? அதை இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே. இம்மை மோட்சமாகுதா? இம்மையை மோட்சமாக்குறாரா? யோசித்து பார்த்தீங்களா? அதை இம்மையை மோட்சமாக்குறாரா? ஆனால் பாடுறீங்களே, கல்யாணம் தண்ணி மட்டும் பாடலாம், அது வேற நாளில் பர்மிஷன் கிடையாது. அதை பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் கல்யாணத்தில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க, தான் செடி பற்றி பாருங்க சொல்ல, இங்கேயும் அந்த பிரசங்கம் தானா? லஞ்சன் பாவி அந்த மாப்பிள்ள மிரண்டு போயிருக்கிறாரு, கொஞ்சம் வருமானத்தில் எப்படி குடும்பம் நடத்த போறோம்னு மறந்துட்டு இருக்கேன். அதனால சொல்லிட்டு இருக்கிறேன், இம்மையை மோட்சமாக்குவார் கர்த்தர், பயப்படாதேன்னு அந்த பையன் பாவம் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா செட்டில் ஆயிட்டீங்க, அவனுக்கு சொல்றேயா, அவன் பாவம் மிரண்டு போய் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். இங்கேயும் செழிப்பின் பிரசகமா அப்படிங்கிறது, இம்மையை மோட்சமாகும்ன்றதுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இம்மை எப்படி மோட்சமாகும்? மோட்சம்தான் மோட்சமா இருக்க முடியும், பூலோகம் வந்து நரகம் மாதிரி தான் இருக்கும், இதுதான் வாழ்க்கைன்னு உண்மையாகவே இவன் நம்புறாங்க. ஆனால் சும்மா ஒரு பாட்டு பாடிடுறது, இம்மையை மோட்சமாக்க முடியல. நான் சொன்னேன், வாய ஆணு திறந்து பாடினீங்களே, இப்போதான் நீங்கள் நண்பர் தான் அவரு, நண்பராக இருக்கிறதுனால தான் அப்படி கேட்டார். இங்கேயும் வந்து இந்த பிரசங்கம் தான் நான் பாடினாரு. நான் சொல்லி இப்போ தானே ஆணு பாடினீங்க, இம்மையை மோட்சமாக்கணும். வாயை திறந்ததுக்கு அர்த்தமே இல்லையா? இவ்வளவு வாயை திறந்து பாடினீங்க, அர்த்தமே இல்லாமல் பாடினீங்க. நீங்க என்ன நம்பிக்கை இல்லை பாருங்க, அவங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இல்லை. இம்மையை மோட்சமாக்கும் வல்லவன்னு பாட்டை எழுதி வச்சுட்டு யாரும் 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்க அந்த எழுதினோட சத்தியத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் இந்த ஜபத்தை வாசித்துட்டு உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதா என்ற சத்தியத்தை வாசித்துட்டு அப்படியே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அர்த்தத்தோடு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. பைபிள்ல எல்லா இடத்துலயும் இருக்குது இது, இப்படிதானு. ஆனா யோசிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, பரலோகம் வேற பூலோகம் வேற. பூலோகம் வந்து பரலோகம் மாதிரி ஆகவே முடியாது, அது பரலோகம் தான் பரலோகம் மாதிரி இருக்கும், பூலோகம் அப்படி ஆக முடியாதுன்றாங்க. இது எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு தேவன் நம்முடைய பொருளாதார தேவையில இந்த பூமியில சந்திக்கிறார், பூமியில பரலோகத்தில் சந்திக்கிற மாதிரி சந்திக்க முடியுமா? இதுக்கு அந்த அடுத்த ரெண்டு உதாரணங்களை பார்ப்போம், அடுத்த ரெண்டு ஜபத்தை பார்ப்போம் கொஞ்சம் இதை விளக்குறதுக்காக. பூமியில பரலோக தேவைகளை, பூமியில நம்முடைய தேவைகளை பரலோகத்தில் சந்திக்கப்படுறது போல சந்திக்க முடியுமா அப்படிங்கறத சொல்றதுக்காக அடுத்த ரெண்டு தான் பார்ப்போம். பாவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பாவம் மன்னிக்கப்படுறதை பற்றி, எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பரலோகத்தில், பரலோகத்தில் போனீங்கன்னா என்ன வித்தியாசம்? அங்கே போனீங்கன்னா முதல்ல பாவம் மன்னிப்பே அங்கே தேவைப்படாது.
நான் கேட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம பாவம் செஞ்சிட்டு இருக்க போகிறது கிடையாது. இந்த பாவ பிரச்சனை முற்றிலுமா ஒழிஞ்சிட போகுது. அங்கே இங்கே பாவத்து சூழ்ந்து கொண்டிருக்குது, பாவ சோதனைகள் சூழ்ந்து கொண்டிருக்குது, பாவம் நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, பிடிச்சி வாட்டிக்கிட்டு இருக்குது. எப்போவாவது அப்பப்போ ஒரு சின்ன தப்பு நடந்து போயிடுது, அப்பப்போ ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது, இதனால் குற்ற உணர்வுகள் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது இல்லையா. இது இந்த பாவம்ங்கிறது இந்த உலகத்தில் ஒரு ஃபேக்டராக இருந்துக்கிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பாவ உலகத்தில் தான் இருக்கிறோம். பாவம் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்குது, சோதனைகள் இருக்குது, விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மன்னித்து அறிக்கை செய்யும் போது மன்னித்து விடுறாரு அவர். இதெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த உலகம் வித்தியாசமானது தான், நான் ஒத்துக்கிறேன். பரலோகத்தில் பாவத்தையே நம்ம பார்க்க போகிறது இல்லையா. பாவத்தில் பாவத்து பாவமே அங்கே இருக்க போகிறது இல்லை, பாவத்தை பார்க்க போகிறதே கிடையாது. பாவத்தை ஒழிக்கிறார் அவ்வளோதான். அப்போ இந்த பூலோகம் வந்து அந்த விதத்தில் வித்தியாசமானதுங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆமாம். அதுவும் இல்லாமல் பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்குது, பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்குதுன்னா கடவுள் வந்து அங்கே பாவத்தை நினைவு கூர்றது இல்லை, நம்ம பாவத்தை நினைவு கூர்றதே கிடையாது. அப்படி பார்த்தா இந்த உலகத்திலேயே கடவுள் நினைவு கூர்றது கிடையாது. உலகத்திலேயே நம்முடைய பாவத்தை எப்படி மன்னிக்கிறாருன்னு சொல்லுது, கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அதை அகற்றி போடுறாருன்னு சொல்லியிருக்கு. கடல் ஆழத்தில் போட்டது போல போட்டுறாரு, போய் எடுக்க முடியாத தூர அளவுக்கு ஆழத்தில் தூக்கி போட்டுறாருன்னு இங்க சொல்லியிருக்குது. இப்படி எல்லாம் அவர் சொல்லியிருந்தாலும் இந்த உலகத்துல பூர்ணமான ஒரு மனசமாதானம் போல என் பாவம் எல்லாம் போச்சு ஒழிஞ்சது அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இல்லாம வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்குது. ஏன் தெரியுமா, எப்போ ஒரு சின்ன தப்பை செஞ்சிடறோம், தப்பை செஞ்சோடனே குற்றவாளிங்கிற ஒரு உணர்வு வந்துவிடுது. அறிக்கை செய்கிறோம், விடுறோம், ஆனால் அப்போ கூட முழுக்க மன்னிச்சு விட்டுட்டாரா நம்மளை அப்படின்ற, முக்கியமாக மற்றவங்களை மன்னிக்காத ஆளுக்கு கடவுள் நம்மளை மன்னிச்சாரான்றது ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இவங்க மன்னிக்கிறது போல தான் அவரும் மன்னிக்கிறாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க எப்படி மன்னிக்கிறாங்க, சரி மன்னிச்சுட்டே போ அப்படின்னு உள்ள வச்சுனே இருப்பாங்க, காற்றம் பரவனுக்கு. அப்போ அவங்க கடவுள் மன்னிச்சுட்டாருன்னு சொன்னோன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு காட்டுவார் அப்புறமா அவர், ஏன்னா நம்ம அப்படி தானே காட்டிட்டு இருக்கிறோம். அதனால தான் வசனம் அப்படி சொல்லுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன் எங்களுக்கு மணி. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மற்றவனுக்கு மன்னிக்கலன்னா அவர் மன்னிச்சார்ன்றத நம்புறதே உனக்கு கஷ்டமாயிடும் பான்றாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? அதனாலதான் மற்றவர்களை முற்றிலுமா மன்னிச்சிடுறது நல்லது. முற்றிலுமா நான் மன்னிக்கும் போது என்ன உண்டாகுது நமக்குள்ள, நானே ஒரு சாதாரண மனுஷன் பொல்லாதவனாகிய நானே இவ்வளவு நல்லா மன்னிக்க தெரிஞ்சிருக்கும் போது நல்ல தேவனாகிய அவர் என்னுடைய பாவங்களை எவ்வளவு நல்லா மன்னிச்சிருப்பார் இல்லைங்களா? எவ்வளோ அவசியம் பாருங்க. நம்ம கரெக்டாக மன்னிக்கிறது, நம்ம கரெக்டாக மன்னிக்கிறவர்களாக இருந்தால் அவர் நம்மளை மன்னிச்சு விட்டார்ன்ற பூரண நிச்சயம் உண்டாகும். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் உள்ள கொஞ்சம் வச்சுக்கிறது அப்படியே 90% ஓட்டுறது, ஆனால் 10% எதுக்கு இருக்கட்டும். என்னைக்கா திரும்ப ஒரு மொக்கார் பண்ணான்னா திருப்பி எடுத்து காமிக்கிறது, நீ முன்ன போன 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் பண்ணேன், நீ இப்போ திருப்பியும் உன் வேலையை காமிக்கிறேன். அது வந்துடும் திருப்பி. கடல் நாளத்தில் போயிடுச்சுன்னு நினச்சோம், இல்லை இல்லை கடவுள் கடவுள் ஆழத்தில் கடவுள் ஆழத்தில் போடுறாரு. நம்மெல்லாம் டீப் சி ஸ்விம்மர்ஸ் மாதிரி கீழே போய் அழியில் போட்டதை எடுத்துக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி தோ இருக்குது பாருன்னு காமிக்கிற ஆட்கள். அது நம்ம பாவம் செய்யும் போது திருப்பி திருப்பி நம்ம பாவம் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அதனால இந்த இம்மை வந்து மோட்சம் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இந்த உலகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம சொந்தக்காரங்க மத்தியில், நண்பர்கள் மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய தொழிலே என்னன்னா பாவங்களை நினைப்பூட்டுகிற தொழில். நம்ம என்னென்ன செஞ்சோம், என்னென்ன தப்பு பண்ணோம், சில புருஷர்களை கேட்டுப்பாங்க, சில மனைவியில் கேட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இவர் என் புருஷன், இவர்கிட்ட என்னென்னாலும் வாங்கினு எங்கிட்ட கழுங்க நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. எங்கிட்ட கழுங்க அவ்வளவும் தான் சொல்கிறேன், பட்டியல் போட்டு சொல்கிறேன் இவர் என்னென்ன தப்புன்னு. அவர் கேட்டீங்கன்னா அவரும் சொல்லுவார், இந்த அம்மா என்னென்னு நான் சொல்கிறேங்க எங்கிட்ட கழுங்கம்பாங்க. ரெண்டு பேரும் அத்தாரிட்டி, இதுதான் அவங்க மேஜர் சப்ஜெக்ட். பிஎம்ஏலாம் படிச்சிருக்கிறாங்க, என்ன மேஜர்னா இதான் மேஜர், இதான் படிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால பூலோகம் பரலோகம் மாதிரி மாறுறது ரொம்ப ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதனால பூலோகம் பரலோகம் மாதிரி மாறவே முடியாது, சான்ஸே இல்லை. போய் இப்படியே கடந்துக்கோ, நரகத்திலே கடந்துக்கோன்னு சொன்னார கிடையாது. அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படின்னா ஆண்டவரே, நான் வந்து மற்றவர்களுக்கு மன்னிக்க கற்றுக்கிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் இன்னும் அதிக அதிகமாக அதை கற்றுக்கிறேன், இன்னும் நல்லா பூரணமாக மன்னிக்கிறோன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நீர் என்ன மன்னிக்கிற அந்த மன்னிப்பை நான் புரிஞ்சுக்கொள்ளணும், என் வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறணும். ஒருவேளை 100%
நான் இப்ப அதுல பெர்ஃபெக்ட் ஆகாம இருக்கலாம், ஆனா நான் அதை எய்ம் பண்ண போறேன், வர வர அதுல இன்னும் பெட்டர் ஆயிட்டே போக போறேன். நான் பெட்டர் ஆயிட்டு போக 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 என் வாழ்க்கை இன்னும் அதிகமா பரலோகத்தை போல ஆயிக்கொண்டே இருக்கும். பரலோகம் போன பிறகு 100% பெர்ஃபெக்ட் ஆயிடும். ஆனா இப்ப வானத்துக்கு எய்ம் பண்ணாலும் கூட வரைக்கும் போக முடியும். ஹலோ, சரி, எங்கேயுமே எய்ம் பண்றது கிடையாது, அது முடியாதுங்க. இது போலோகம், அது பரலோகம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன், இங்க இப்படிதான் வாழ்க்கை, நரகம் தான் இங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நரகம் தான் வாழ்க்கை. நான் என்ன சொல்றேன், பரலோகம் மேல மாத்துறதுக்கு முயற்சி இருக்கு சொல்றாரு, அதுக்கு சொல்றாரு, அதுக்கு ஜெபம் பண்ணுன்றாரு. நம்முடைய சித்தம் அங்க செய்யப்படுறது போல இங்க செய்யப்படணும்னு இப்ப ஜெபம் பண்ணுன்றாரு. அதை மன்னிக்கிறது கத்துக்கன்றாரு, பாவம் செய்யாம வாழறது கத்துக்கங்கிறாரு. அவருக்கு தெரியுது 100% நீ இன்னும் ரீச் பண்ணல, பட் போக 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 இன்னும் அதுல சாம்பியனா மாறிக்கிட்டே வாங்குறாரு. ஏன்னா எப்பவுமே வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரகம் குறைஞ்சு பரலோகம் அதிகமாகணும் வீட்டுல வாழ்க்கையில அப்படிங்கறத அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆகவே நம்ம பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வித்தியாசமே வச்சு பேசுறது இல்லைன்னு சொல்றது தப்பு, அதெல்லாம் பேசுறோம் நம்ம, அதுதான் அவ்வளவு விலைக்கு பேசிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை இன்றங்களை ரட்சித்துக் கொள்ளும். அது என்ன? பிசாசனுடைய சோதனைகள் மற்றும் அவனுடைய தீமைகள், இதுல இருந்தெல்லாம் நான் காப்பாற்றப்பட வேணும், காக்கப்பட வேணும் என்கிற ஜபம். பிசாசின் மீது வெற்றி, ஒட்டு மொத்தமா சொல்லப்படலாம், பிசாசின் மீது வெற்றி, இது ரொம்ப முக்கியம். பரலோகம் எப்படி இருக்க போது? பரலோகத்தில் பிசாசுக்கு அங்க இடம் இல்லை, அவனுக்கு அங்க இடமே கிடையாது, அதனால்தான் அது பரலோகமா இருக்க போகுது. பூலோகம் ஏன் எப்படி இருக்குது? ஏன்னா இங்க பிசாசு உலகத்தின் அதிபதியா இருந்து கொண்டிருக்கிறான். நம்ம ஆண்டவர் இல்லாம, நமக்கு இயேசு தான் ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிறோம், இயேசு தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா இந்த உலகத்தில் அவன் அதிபதியா இருந்துகிட்டு இருக்கிறான், அவன் நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் நடப்பிக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்கள் அதனால பாதிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தா கூட நாம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம இருக்கிறோம். இந்த நாள் வரை என்னை காத்துட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன்னீரே. இந்த நாள் வரை என்னை காத்துட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன்னீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்துட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் இந்த நாள் வரை என்னை காத்துட்ட நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன், என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா.
நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் வியாதியாக இருந்தேன் குணமானின் தழும்புகளா வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே வியாதியாக இருந்தேன் குணமானின் தழும்புகளா ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தான் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தான் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் வியாதியாக இருந்தேன் குணமானின் தழும்புகளா வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே வியாதியாக இருந்தே குணமானின் தழும்புகளா வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே உம்மை சொல்கிறேன்